நான் உங்கள் உளவியல் நிபுணர் ஷாலினி. இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ஏற்படுற செரிப்ரல் பால்சி. ஸோ சில்ட்ரன்ஸ் சைக்கலாஜிக்கல் டிஸார்டரில் பார்த்திங்கன்னா செரிப்ரல் பால்சி அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு உளவியல் பிரச்சனை. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கை கால் வளர்ச்சி இருக்கும், ஆனால் வந்துட்டு அவங்களோட மூமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காது. ஸோ அவங்களோட மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பராக நடக்கிறதுக்கு முடியாது, நிற்கிறதுக்கு கூட குழந்தைங்களுக்கு முடியாது. இது சிறு வயதிலேயே 3 வயசுல 4 வயசுலேயே வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக நடக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கண்காணிக்கணும். ஸோ அந்த கண்காணிக்கிறது தான் ரொம்பவுமே அவசியம். 2 வயசுல வந்துட்டு அந்த குழந்தைகள் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கலை, இல்லை 3 வயசு ஆகியும் குழந்தைகள் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கலை, அவங்களோட கை கால் உணர்ச்சிகள் வந்துட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் உடனடியாக சைக்கலாஜிக்கல் இல்லை சைக்கியாட்ரிஸ்ட்டை வந்துட்டு அணுகணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு 4 வயசுலேருந்தே ஆக்குபேஷனல் தெரப்பி, மூமெண்ட்ஸ் தெரப்பி அதெல்லாமே உங்களுக்கு பண்ணுவாங்க. கை கால் உணர்ச்சிகள் வந்துட்டு இல்லை அப்படின்னாவே வந்துட்டு அது செரிப்ரல் பால்சி அப்படின்னு கிடையாது. சில விஷயங்கள் உபாதைகள், உடல் ரீதியாக இருக்க உபாதைகள்னாலும் கூட ஆகலாம். அதனால் குறைந்தபட்சம் 3-4 வயசுக்குள்ளே வந்துட்டு செரிப்ரல் பால்சி கண்டறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை வந்துட்டு தொடுறதுக்கும் கூட ஒரு உணர்ச்சி, இல்லை வந்துட்டு ஒரு பேனாக கூட பிடிக்கிறதுக்கு முடியாது, அந்த கிரிப்னஸ் வந்து கிடைக்காது. 8 வயசு 10 வயசு வரைக்கும் விட்டுடுறதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் தவறான ஒரு விஷயம். ஹார்ஸ் மூலமா ஹிப்போதெரப்பி, நல்லா கேட்கோங்க, ஹிப்போதெரப்பிங்கிறது நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்போது புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு விஷயம். செரிப்ரல் பால்சிக்கு தீர்வே இல்லையா அப்படின்ட்டு நிறைய பெற்றோர்கள் வந்துட்டு தற்கொலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு உளவியல் ரீதியாக ஹிப்போதெரப்பி அப்படிங்கிறத வந்துட்டு ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி மாதிரி மூமெண்ட்ஸுக்காக ஒரு குதிரையில் வந்துட்டு குழந்தைங்களை உட்கார வச்சு அந்த கண்ட்ரோல் கொண்டு வராங்க. உங்களோட மோட்டார் ஆக்டிவிட்டீஸ், சைக்கலாஜிக்கலாக மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது நிற்கிறது, தவழ்கிறது, நடக்கிறது, ஓடுறது, சின்ன விஷயத்துக்கு பால் கேட்ச் பண்ணுறாங்கன்னா ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயத்தங்கூட கையில் கிரிப்பாக பிடிக்க முடியாது அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஹிப்போதெரப்பி, சைக்கோதெரப்பி அப்படிங்கிற நிறைய தீர்வுகள் இருக்குது. இது வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு இல்லை. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லை, பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு தான் இதை முக்கிய பங்காக இருக்குது. பேரண்ட்ஸோடைய ஒத்துழைப்புகள் இருக்கும்போது தான் குழந்தைகள் இருக்கிற உளவியல் ரீதியான பிரச்சனைகள் சீக்கிரமாக நம்மளால் ஒரு ரெக்கவர் ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியும். ஒரு 10 வயசில் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொண்டு வர முடியும். பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது தினம் தினம் வந்துட்டு அவங்க கை காலுக்கு இருக்கிற மசாஜ், கை காலுக்கு இருக்கிற மசில்ஸ், அந்த தசை நாறுகளுக்கு வந்துட்டு இருக்கிற எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் எழுத்து பயிற்சி, பேசுறது, பேச்சுதல் பயிற்சி எல்லாமே வந்துட்டு பெற்றோர் ஒத்துழைப்பு செரிப்ரல் பால்சி இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே முக்கியம்.